மண்ணில் பிறந்து நாதி என்னும் கொள்ளை பூச்சியினால் அடிபட்டு உனக்கு பள்ளியில் இடமில்லை என்று சொன்ன தலைமை ஆசிரியரிடம் எனக்கு பள்ளியில் இடம் கொடாவிட்டால் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று மிரட்டிய அந்த சிறுவன் முதல்வர் ஆகிறார். கொழுத்த உருவம் கொண்ட ஒரு மனிதனை முடிசலான தேகம் கொண்ட ஒரு மனிதன் இழுத்து செல்வதா என்று கூறி கை ரிக்ஷா முறையை ஒழித்தார். சதிக்கு கால் முளைத்ததால் சாதியானது என்று சாதியை வன்மையாக எதிர்த்தவர் சமத்துவ புறம் அமைத்து சமத்துவம் காத்த சமூக நீதியாளர். பெண்களுக்கு முதன் முதலாக சொத்துரிமை சட்டம் வகுத்து தந்து பாலின சமூக நீதியை நிலைநாட்டியவர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். அதற்கேற்ப தந்தைக்கு மகன் சற்றும் இழைப்பில்லை என்பதனை நிரூபித்து காட்டியவர் சமூக நீதியின் தந்தை பகுத்தறிவு பகலவன். தந்தை பெரியாரின் 100 ஆண்டு விழா காணும் இந்நாளிலும் சமூக நீதியின் காவலனாக திகழும் தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற முதல்வர் எங்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றளவும் சமூக நீதியின் காவலனாகவே திகழ்கிறார். பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக கல்லூரி செல்லும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி, அது மட்டுமல்லாமல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்றுத்தந்து பாலின சமூக நீதியை நிலைநாட்டி சமூக நீதியின் வாரிசாக திகழ்ந்து வருகிறார். சமூக நீதியை நிலைநாட்டி வருகிறார். அது மட்டுமாம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடலாம் அடிப்படை கோட்பாடை அறிமுகப்படுத்தி சமூக நீதிக்கான தேசிய கூட்டமைப்பை அறிமுகப்படுத்தி சமூக நீதிக்காக பெரும் பங்காற்றி வருகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலகுக்கு பிறப்பால் அனைவரும் சமம் என்று சொல்லிக் கொடுத்தவர்களும் நம் நாட்டினர்தான். ஜாதி சமய வேறுபாடுகளால் ஆணவ கொலைகளில் இறப்போரின் எண்ணிக்கையில் 5வது இடத்தில் இருப்பவர்களும் நம் நாட்டினர்தான். என்றொரு நாள் ஜாதி என்னும் பேய் அகன்று மனிதன் என்ற ஒற்றை சாதி நிலவுகிறதோ அன்றே சமூக நீதி மலரும் சமுதாயம் முன்னேறும். அதும் ஊரே யாவரும் கேளி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர்களும் குரல் கொடுப்பவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றன. ஜாதி சமய வேறுபாடுகளும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றது. எனக்கு மேலானவனும் இல்லை, எனக்கு கீழானவனும் இல்லை என்ற மேல் நோக்கு பார்வைதான் சமூக நீதி. என்றொரு நாள் சட்டங்கள் பாராளுமன்றத்தில் பாதுகாக்கப்படும் சட்ட புத்தகங்களாக மட்டுமல்லாமல் குடிசை வீட்டிலும் ஒளிரும் பயன்பாட்டு புத்தகங்களாக மாறுகிறதோ அன்றே சமூக நீதி மலரும் இந்தியா முன்னேறும். தனி மனிதன் துணிவு கொண்டால் தரணியும் தன் வசமாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.